வந்துட்டங்க. என்னடா இவர் டப்பா வச்சிருக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது என்ன டப்பான்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? இது என்ன டப்பா? ஹாசிஸ்னு எழுதியிருக்கு. இதில் பின்னாடி பாருங்கள், இதுதான். இதில் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்குன்னு, 26,000. கொரியாவில் எழுதியிருக்கு, ஆனால் இருந்தாலும் 26,000. இது என்னவாங்க இருக்கும்? பிரித்து பார்த்துடலாங்களா என்னன்னு? அதுக்கு முன்னாடி இதில் என்ன எழுதியிருக்குங்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இதோட இமேஜை நான் இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது. வாங்க இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதை கொண்டு வந்தப்போ நானே பார்த்து அசந்துட்டேங்க, இது இவ்வளோவான்னு. வாங்க பார்க்கலாம் இதில் என்ன இருக்குன்னு. பிரிக்க போகிறேன், இப்போ பிரிக்க போகிறேன். ஆமாங்க, இதில் இந்த சாக்ஸ் தாங்க இருந்தது. இது தாங்க இந்த 26,000 ரூபா. இது கொரியன் வான்னோட அமௌண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன், கொரியன் வான் நினைக்கிறேன். நிஜமாக எனக்கு தெரியல, இது கிஃப்டாக வந்தது எங்களுக்கு, அதனால் நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. இதில் இந்த சாக்ஸ் தாங்க இருந்தது. இந்த நார்மல் சாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. இதில் ஒரு இந்த கார்டு கூட இருந்தது. இந்த கார்டையும் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இமேஜை கடைசியில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நார்மல் ஷாக்ஸுக்கும் இதுக்கு என்னங்கிறது தெரியல, நீங்களே சொல்லுங்கள். இந்த கொரியன் வானை வந்து நான் இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணேன். கன்வெர்ட் பண்ணால் 1600 and something வருது. பட் 1600 somethingக்கும் இந்த சாக்ஸ் வேர்த்தா அப்படிங்கிறது நிஜமாக தெரியல. போட்டோ உங்ககிட்ட தான் நான் கண்டிப்பாக கேட்கணும். மேபி வேர்த்தா இருக்கலாம், பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி ஷாக்ஸு இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த பிராண்டு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வரட்டுங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வரட்டுங்களா? பாய்.